ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி தம்ரூட் ஹல்வா. இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்கு போகலாம். தம்ரூட் செய்ய தேவையான பொருட்கள்: 100 கிராம் கடலப்பருப்பு ஊற வச்சது, 50 கிராம் பாதாம் ஊற வச்சது, கொஞ்சமாக முந்திரி, 100 ரவை, 1/2 லிட்டர் பால். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு நம்ம ரவையை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் கருகு விடாமல் நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் வெந்தால் போதும். இது லைட்டாக சேர்ந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது கடலப்பருப்பையும் 3 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து முந்திரி, பாதாம், கடலப்பருப்புலாம் சேர்த்து இதை மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கடாய் சூடானதும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து, இப்போ 1/2 லிட்டர் பாலையும் சேர்த்து பால் நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ பால் கொதி வந்ததும் நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவையை நல்லா வேக விட்டு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கலாம் வேக விட்டுக்கலாம். இப்போது நல்லா வெந்ததும் இதில் 1/2 கிலோ சர்க்கரையும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச கடலப்பருப்பு, முந்திரி, பாதாமியும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆனதும் 1/3 டீஸ்பூன் பால் எடையும் சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஃபுட் கலரையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ பாருங்கள், நம்ம ஹல்வா பதத்துக்கு வந்துச்சு. இதில் 3 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து இதையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நெய் தடவின பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது கட் பண்ண முந்திரி, பாதாம் கொஞ்சமாக இது மேலே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு தவாவை ஃப்ரீ ஹீட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ண ஹல்வாவை எடுத்து மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே நெருப்பு துண்டு போட்டு இப்போ நம்ம 1-10 நிமிஷம் தம்முக்கு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தம்ரூட் அல்வா பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இந்த டேஸ்டியான ஹல்வா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது ரெசிபியுடன் மீண்டும் பார்க்கலாம்.